நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான குளத்தூர் சென்றுள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், இன்னைக்கு வந்து குளத்தூர் தொகுதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சென்று கொண்டிருக்கிறார். அங்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார், என்ன என்ன விவரம்? குளத்தூர் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளியில 4.37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு மற்றும் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தக்கூடிய அந்த பணியை முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய மைதானம் வந்து நவீன முறையில வந்து மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் அதே போல பழைய கட்டடங்களை இடித்துவிட்டு சீரமைப்பு செய்யக்கூடிய பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய 350 மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கின்றார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் தொடங்கி வைத்துவிட்டு, இரண்டாவதாக தீட்டி தோட்டம் முதல் தெருவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூப்பந்து விளையாட்டு திடலை திறந்து வைக்கிறார். தீட்டி தோட்டம் முதல் தெருவில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சென்னை மாநகராட்சி மூலதன நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட உள்ள 33 பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். பள்ளி சாலை ஒரு சாலை இருக்கு, அந்த இடத்துல வந்து சென்னை மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டும் பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாரு. வீனஸ் நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மாணவர் விடுதியினையும் திறந்து வைக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக வீனஸ் நகர்ல பெருநகர சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றல் வாரியம் மூலமாக புதிதாக கட்டப்பட்டுள்ள நீரேற்று நிலையம் பம்பிங் ஸ்டேஷன் அந்த இடத்தையும் முதலமைச்சர் தொடர்ந்து வைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில மேயர் பிரியா ராஜன், துணை மேயர் மகேஷ்குமார், அதே போல அமைச்சர்கள் சேகர் பாபு உள்ளிட்டோரும் பங்கேற்று இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்ததாக தீட்டி தோட்டம் பகுதிக்கு முதலமைச்சர் செல்ல இருக்கின்றார். ரமேஷ், பல்வேறு திட்டங்களை வந்து முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. பிரதானமா இந்தந்த திட்டத்துக்கு எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத குறித்த விவரம் இருக்கா? நிச்சயமாக, இந்த பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளியில்தான் வந்து ஏற்கனவே வந்து எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதி வில்சனுடைய நிதி உள்ளிட்ட பல்வேறு நிதியில வந்து புதிதாக கட்டடங்கள் எல்லாம் கட்டப்பட்டன. இப்ப வந்து 4.5 கோடி செலவு பண்றதன் மூலமாக இங்க வந்து ஒரு நவீன விளையாட்டு மைதானம் அமைய இருக்கின்றது பள்ளி. இது வந்து சென்னை மாநகராட்சியுடைய கார்பரேஷன் ஸ்கூலா இருக்கிறது. இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய அளவிலான விளையாட்டு மைதானம் கட்டித்தரப்பட இருக்கின்றது. அதே போல இந்த ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை, இந்த பம்பிங் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகத்துறை சார்பாக கட்டப்பட்ட திட்டங்கள். இந்த திட்டங்களுக்கான நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு தற்பொழுது அடிக்கல் நாட்டப் பணிகளும் அதே போல முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் முதலமைச்சர் இன்றைக்கு குளத்தூர் தொகுதியில போயிருக்காங்க. வழக்கமா பாத்தீங்கன்னா மாதத்துக்கு 2 முறையாவது குளத்தூர் தொகுதிக்கு வருவதை வாடிக்கையாக முதலமைச்சர் கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில கடந்த மழை வெள்ளத்தில் அதிக அளவு தண்ணி பாதிக்கப்பட்டது, அப்போது ஆய்வு மேற்கொண்டாரு. இந்த நிலையில இன்றைக்கு வந்திருக்கின்றார். ரமேஷ், தற்போது பள்ளி மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்குற காட்சிகளை வந்து பார்க்க முடியுது. என்னென்னவெல்லாம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த உதவிகள்ல வழங்கப்படுது? நிச்சயமாக மாணவர்களுக்கு அந்த பை என்று சொல்லக்கூடிய ஸ்கூல் பேக், அதை கொண்டு போறதுக்கான பேக், அதே போல அவர்களுக்கான மற்ற உபகரணங்கள், அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் உள்ளிட்ட அவர்களை படிப்பதற்கு தேவையான உபகரணங்கள், ஆசிரியர்களை பொறுத்து அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு சில புடவைகள் வழங்கப்படுகின்றன. இது போன்று அவர்களை ஊக்குவிக்கும் பட்சத்தில் அவர்கள் இன்னமும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு கல்வியை வழங்க முடியும் என்ற அடிப்படையில இது போன்ற நலத்திட்டங்களை அவர் செய்து வருகிறார். அவ்வப்போது பாத்தீங்கன்னா கோத்தூர் தொகுதி பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடியே வந்து கிறிஸ்துமஸ் திருவிழா கொண்டாடுவாங்க. பொங்கலுக்கு முன்னாடியே வந்து நலத்திட்ட உதவிகள் பொங்கல் விழா ஒட்டி கொடுப்பாங்க, ரம்ஜான் ஒட்டி கொடுப்பாங்க. இது போன்ற அவ்வப்போது விழாக்கள் நடைபெறுவதும் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதும் எப்பவுமே இங்க வந்து கோத்தூர் தொகுதியில சிஎம் வந்து கடந்த 10 வருஷமா 2011 எம்எல்ஏவா இருக்காரு, தொடர்ச்சி 3வது முறையா எம்எல்ஏ இருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு 2 முறை வருவதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.